ஜிக்லோஸ்னா த மேல் ப்ராஸ்டிடியூட். ஓகே, அது வந்து நான் சொல்கிறது வந்து யூகேவோ இல்லை யுஎஸ்ஏவோ கிடையாது. சென்னையிலே இருக்காங்க ஃபீமேல் ப்ராஸ்டிடியூட்ஸ் இருக்காங்க, ஆனால் அவங்கக்கிட்ட போய் நீங்கள் எதுவும் கேட்கறது இல்லையே. ரீசெண்டாக எனக்கு ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. நான் வந்து ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்ருக்கேன். நான் ஹைப்ரிட் மாடல் தான் போயிட்டுருக்கு. வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன், அப்போ வர வழியில் ஒருத்தர் நாங்கள் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் கிழிஞ்சு அழுதுட்டு நின்றுட்டுருந்தாங்க. ப்ளீடிங் வேறு ஆகிட்டு இருந்தது ஃபேஸில். போய் என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது, இந்த மாதிரி 4-5 ரவுடி பசங்க வந்தாங்க, இந்த மாதிரி என்னை அடிச்சுட்டு போயிட்டாங்க, ஃபோனை பிடிங்கிட்டு போயிட்டாங்க. நான் பேசிட்டே இருக்கும் போதே அவங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸும் ஷாலும் நான் கொடுத்துட்டேன். ஏன்னா ட்ரெஸ்ஸு மோசமாக கிழிஞ்சிருந்தது, உள்ளே போட்டிருக்கிற இன்னர் முதற்கொண்டு தெரிஞ்சுது. எனக்கு அதை எப்படி சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. போது நிற்கிறாங்க, ஒருத்தவங்க போய் அப்ரோச் பண்ணுறாங்க, ஒரு கை போய் அப்ரோச் பண்ணுறாங்க, பட் இவங்க ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அங்கே ஏதோ கான்வர்சேஷன் போகுது, அவங்க வேணாம் நான் அவங்க கூட இது பண்ண மாட்டேன் அப்படின்னு ஏதோ சொல்லிடுறாங்க. அதை ரிவெஞ்ச் பண்ணுறதுக்காக என்னையே நீ வேணான்னு சொல்லிட்டியா அப்படின்னு மனசில் நினைக்கிறான் அந்த பையன். என்ன பண்ணுவான், வண்டி ஓட்டிகிட்டே போகும்போதே சூடான சாம்பார் பொருள் எடுத்து மேலே அடிப்பான். இதெல்லாம் நடக்குது. அன்னமால் நாளே மன திருப்தி தான். என்னன்னா மெஜாரிட்டி ஆஃப் தெம் வந்துட்டு ஒரு செக்ஸ் ஒர்க்கராக இருக்காங்க. பிகாஸ் இத்தனை நாளாக வந்துட்டு அந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் எல்லோரும் பார்த்துருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி ப்ராக்டிஸ் தான் வந்துட்டு நடந்துகிட்ருக்கு, இன்றைக்கு வரைக்குமே நடக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு மூவ் ஆன் ஆகிட்டேங்க, நீங்கள் வந்து உங்கள் கரியரில் வந்து இதுதான் பண்ணணும், நீங்கள் படித்தீங்க அதுக்குன்னு ஒர்க் பண்ணுறீங்க, அந்த மாதிரி ஏன் அவங்க யோசிக்க மாட்டுறாங்க? அவங்களுக்கு வந்து நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறேன், லைக் அவங்க லைஃப்பை வந்துட்டு நீங்கள் அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்துட்டு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? நான் மற்றவங்க கிட்ட தான் பே சொசைட்டி கிட்ட தான் நான் வந்து சென்சிட்டைஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா என்னோடய ஜெண்டர் வந்து இது வந்து ஒரு விமர்சனம் தான் நான் சொல்வேன். ரொம்ப நாளாக நீங்கள் இதை தான் சொல்கிறீங்க, நீங்கள் இந்த க்வெஸ்சன் தான் கேட்குறீங்க. இப்போ நார்மலாக நான் கேபில் போயிட்டுருக்கும் போது கூட நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ஏன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நீங்கள் சொல்லலாம்ல, நிறைய பேர் நிற்கிறாங்களே அவங்ககிட்ட போய் சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய க்வெஸ்சன்ஸ் என்கிட்ட கேட்டிருக்காங்க. எங்கே போனாலும் இந்த என்னோடய ரிலேட்டிவ்ஸே சில நேரம் அதெல்லாம் கேட்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்க இன்னைக்கு நேற்று இது நடக்கலை, ஓகே இது ரொம்ப நாளாக நடந்துட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நார்மலாக மேல் ஃபீமேல் நீங்கள் வீடு கட்டுறீங்க, நீங்கள் இந்த க்வெஸ்சன் என்கிட்ட கேட்குறீங்க, வீடு கட்டுறீங்க, உங்கள் வீடு வந்து வாடகைக்கு நீங்கள் எங்களுக்கு கொடுக்குறீங்களா? நான் 6 மாதம் கிட்டத்தட்ட வீடு தேடுறேன், இன்னும் வீடு தேடுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, உங்களுக்கு அந்த திராணி இருக்கா? நீங்கள் எத்தனையோ ஹெச்ஆர்ஸ் வந்து வீடியோ பார்க்குறீங்க, ட்ரான்ஸ் உமன்ஸ் இப்படிலாம் இருக்காங்க, இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நாட் ஓன்லி ஹெச்ஆர், எத்தனையோ மேனேஜர்ஸ், இவ்வளோ ஹை ப்ரொஃபைலில் இருக்கிறவங்க ட்ரான்ஸ் ஜெண்டர்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும். நான் ட்ரான்ஸ் பர்சன்னே சொல்கிறேன், ஏன்னா ட்ரான்ஸ் விமனும் இருக்காங்க மென்னும் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்க்குறீங்கல்ல, பார்த்துட்டு எத்தனை பேர் நீங்கள் வேலை கொடுக்கணும், படித்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க, நீங்கள் ஏன் வேலை கொடுக்கணும்னு ஏன் உங்கள் மனசில் வர மாட்டேங்குது? இந்த கேள்வியை மட்டும் கேட்குறேன், நீங்கள் ஏன் வேலை கொடுக்க மாட்டேன்றீங்க? உங்ககிட்ட அதுக்கான ஆன்சர் இருக்கா? எத்தனை பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து தப்பான கமெண்ட்ஸ்லாம் போடுறீங்க? யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட எதனா ப்ரொஃபைல் இருக்கா? ஏன்னா நான் வந்து எனக்கு தெரிஞ்ச சில ட்ரான்ஸ்வுமனை நான் அப்லிஃப்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, என்கிட்ட இப்போ 10 ப்ரொஃபைல் இருக்குன்னே வச்சுக்கோங்க. இங்கே கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாரும் வந்து என்ன, அந்த 10 ப்ரொஃபைல் நான் கொடுக்குறேன், உங்களுக்கு ஜாப் வாங்கி கொடுக்க முடியுமா? இதுக்கெல்லாம் உங்ககிட்ட ஆன்சர் இருக்கா? கிடையவே கிடையாது, யார்கிட்டயுமே ஆன்சர் இருக்காது. ஆனால் கேட்குறது மட்டும் என்ன கேட்பீங்க, நீங்கள் ஏன் அதை பண்ணுறீங்க, நீங்கள் ஏன் வந்து இன்னும் பெக் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் ஏன் ரோடில் நிற்கிறீங்க? கேள்வி கேட்குற நீங்கள் அதுக்கான சொல்யூஷன் சொல்லுங்கள். நாங்கள் பண்ணுறோம், எதுவுமே எந்த ஒரு சிச்சுவேஷனும் வந்து எங்களுக்கு சரியாக இல்லை. இப்போது எப்படின்னா ஒரு ரன்வே இருக்குது, அது 1, 2, 3 வச்சுக்கோங்க, அதில் 2 பேர் ஓடிடுறாங்க, 3வதாக இருக்கிறவங்க அந்த பாத்தே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மேடு பள்ளமாக இருக்குது, முள் இருக்குது, எல்லாமே இருக்குது, அதில் சகதி இருக்குது. இதெல்லாம் க்ராஸ் பண்ணிவிட்டு யார் ஃபஸ்ட்டு வருவாங்க? நீங்கள் நான் ஃபஸ்ட்டு வரணும்னு கூட சொல்லலை, அதெல்லாம் தாண்டி வர்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இதை தான் நாங்கள் பட்டுட்ருக்கோம். எங்களுக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இது வரைக்கும் கொடுக்கலை, யாரும் ப்ராப்பராக கொடுக்கலை.
இப்போதான் நாங்கள் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு எங்களோட லைஃபே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த 21st century இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, கொஞ்ச நாள் ஆகும். அதே மாதிரி நான் உங்களோட கம்யூனிட்டியை பார்த்து நான் கேட்குறேன், உங்கள் கம்யூனிட்டியில் எந்த தப்பும் நடக்கலையா, ஏன் கொலை பண்ணுறது இல்லையா, இல்லை வந்து சண்டை போடுறது இல்லையா, எத்தனையும் நடக்குதுங்க, ரேப் நடக்குதே, குழந்தைங்களை கூட்டிட்டு போய் ரேப் பண்ணுறீங்களே, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா, இங்கே எத்தனை காலமாக நடந்துட்டுருக்கு ரேப், எத்தனை பேர் வாய்ஸ் அவுட் பண்ணீங்க, எத்தனை பேர் போய் கமெண்ட் போட்டீங்க அதில், எத்தனை பேர் கோர்ட் வாசலில் போய் நீதி கேட்டீங்க, யாருமே கேட்கலையே. ஆனால் இன்னொன்று கேட்டால் எங்களை சொல்கிறீங்க நீங்கள், எங்களோட கம்யூனிட்டியில் ரோட்டில் நிற்கிறாங்க, பாலியல் தொழில் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குற நீங்கள் உங்கள் கம்யூனிட்டிலேயே இருக்கிறாங்க, ஜிக்லோஸ் இருக்காங்க. ஜிக்லோஸ்னா அ மேல் ப்ராஸ்டிடியூட், ஓகே. அது வந்து நான் சொல்கிறது வந்து யூகேவோ இல்லை யூஎஸ்ஏவோ கிடையாது, சென்னையிலே இருக்காங்க ஃபீமேல் ப்ராஸ்டிடியூட்ஸ் இருக்காங்க. ஆனால் அவங்கக்கிட்ட போய் நீங்கள் எதுவும் கேட்கறது இல்லையே, ஏன் நீங்கள் இதை பண்ணுறீங்கன்னு கேட்கறதில்ல, சரி கேட்கறதில்லனு விட்டுருங்க, அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர்கிட்ட போய் ஏன் அவங்க பண்ணுறாங்கன்னு கேட்பீங்களா, நீங்கள் கேட்க மாட்டீங்கல்ல. ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன கம்யூனிட்டிங்க, ரொம்ப ரொம்ப சின்ன கம்யூனிட்டி இது, ஓகே. அது மட்டும் இல்லாமல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாமல் பண்ணுற ஒரு சின்ன கம்யூனிட்டி, உங்களுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது, நீங்கள் எத்தனை தப்பு பண்ணுறீங்க, உங்களுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. உங்களை பார்த்தா அப்போ நீங்கள் உங்களை கேள்வி கேட்டுக்கணுமா இல்லை எங்களை வந்து கேள்வி கேட்கணுமா? புரியுது உங்கள் பாயிண்ட், எனக்கு புரியுது. நான் என்ன கேட்க வரேன்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸோடு வந்துட்டு வந்திருக்கீங்க. உங்கள் ஸ்ட்ரகிள்ஸ் வேறு மாதிரி இருக்கும், மற்ற கம்யூனிட்டியில் இருக்கிற பீப்புளோட ஸ்ட்ரகிள்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து அதை ஃபேஸ் பண்ணுறாங்க தான். உங்களுக்கு இருக்கிற அந்த தைரியம், அந்த ஒரு தன்னம்பிக்கை வந்துட்டு ஏன் மற்றவங்களுக்கு வரமாட்டேந்து? Be it with any community, men, women, trans, அதுக்கப்புறம் வந்துட்டு டைவர்ஸாக இருக்கிற கம்யூனிட்டி, எல்லாருக்குமே ஒரு ஜென்ரிக்கான ஒரு க்வெஸ்டனை தான் நான் கேட்டேன். அதுதாங்க, இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரே பிளாட்ஃபார்மில் வைக்கிறதே தப்பு, மேல் ஃபீமேல் அண்ட் ட்ரான்ஸ்மென். ஏன்னா இது ஒரே பிளாட்ஃபார்ம் கிடையாது, ஏன்னா வி ஆர் நாட் ஈக்குவல். அவங்க கூட நாங்கள் வந்து ஈக்குவலான ஸ்டேஜில் கிடையாது. நீங்கள் ரெண்டு பேரும் முன்னாடி போயிட்டீங்க, நாங்கள் இப்போ தான் வளர்ந்துட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் என்னோட கம்யூனிட்டியில் படித்தவங்களும் இருக்கிறாங்க. சரி, அந்த வெளியே தெரிய மாட்டேங்குது, ஆனால் இருக்கிறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட ஃப்ரெண்டே வேலைக்காக சென்னையை விட்டு பெங்களூரில் போய் ஒர்க் பண்ணுறாங்க தனியாக. எத்தனையோ அச்சீவ் பண்ணவங்க இருக்காங்க இன்னைக்கு, ஆனால் வெளியே அது வந்து வரலை, அதை பற்றி வெளியே பேசவும் மாட்டாங்க. ஆனால் ஏதாவது ஒரு சின்ன ஸ்பார்க் எங்கேயாவது நடந்தால் கூட அதை பெரிய விஷயமாக பேசுறது தான் இப்போ இருக்கிற சொசைட்டி. ஆனால் அவங்க கம்யூனிட்டிலேயே நிறைய நடக்குது, அதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. இப்போ என்னோட கம்யூனிட்டிக்கு நான் என்ன ஒரே ஒரு விஷயம் நான் என்ன சொல்வேன்னா, உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எங்கேயும் கிடைக்காது, கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. எல்லாருமே வந்து நாக் பண்ணிட்டு போவாங்க டோரை, நாம் உடச்சிட்டு தான் போகணும், வேறு வழி கிடையாது. நாம் உடச்சி போய் தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாங்கணும், அதை வந்து ட்ரை பண்ணுங்கன்னு தான் நான் சொல்ல முடியும் இப்போதைக்கு. ஓகே, ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, நீங்களாம் வந்துட்டு உருவாக்கிக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக அப்படி இருந்தால் தான் ட்ரான்ஸ்மெண்டோட லைஃப் கொஞ்சமாச்சும் அப்லிஃப்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கார்ப்ரேட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணணும் ட்ரான்ஸ்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட்காக. அது மாதிரி இல்லாமல் நியூ ரிசர்வேஷன்ஸ் நிறைய வரணும், இந்த ஸ்பெஷல் கேட்டகரி நியூ ரிசர்வேஷன் கண்டிப்பாக வரணும், எஸ்பெஷலி ஃபார் ட்ரான்ஸ் பர்சன்ஸ். அப்படி வந்தால் தான் என்ன மாதிரி சில பேர் இல்லாமல் பல பேரை அது மாறும். ஓகே, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்களுக்கு கொடுத்தா தான் எங்களோட லைஃப் அப்லிஃப்ட் ஆகும். ஓகே, நிறைய பேர் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காம தான் இன்னும் கீழவே இருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா என்கிட்ட கேளுங்க, நாங்கள் பதில் சொல்கிறோம். இன்னைக்கு இருக்கிற சொசைட்டியில் மென்னாக இருந்தாலும் சரி விமனாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே வந்துட்டு சேஃப்டி இஷ்யூஸ் நிறையா இருக்குது. பட் உங்கள் கம்யூனிட்டியில், அதாவது ட்ரான்ஸ் விமனாக இருக்கட்டும் ட்ரான்ஸ் மென்னாக இருக்கட்டும், உங்கள் கம்யூனிட்டியில் வந்துட்டு சேஃப்டி இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா? நீங்கள் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா ரியல் லைஃப்பில்? என்னோட லைஃப்பில் நான் ஃபேஸ் பண்ணல, ஆனால் ரீசண்டாக எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது. நான் வந்து ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்ருக்கேன், நான் ஹைப்ரிட் மாடியூல் தான் போயிட்டுருக்கு, வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். அப்போ வர வழியில் ஒரு திருநங்கை வந்து ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு அழுதுட்டு நின்றுட்டுருந்தாங்க, ப்ளீடிங் வேறு ஆகிட்டு இருந்தது ஃபேஸில். போய் என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது, இந்த மாதிரி 4-5 ரவுடி பசங்க வந்தாங்க, வந்து காசு கேட்டாங்க. யூஸ்வலாக நடக்கிறது தான், ஆனால் அதை பற்றி நிறைய பேர் பேச மாட்டாங்க. பொதுவாகவே பாலியல் தொழில் பண்ணுற திருநங்கைகளுக்கு இந்த மாதிரி ஆகும், நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் ரியலாக நான் அப்போ தான்
சென்ஸ் பண்றேன், அது அது அதை நான் பாக்குறேன் கண்ணாடி கேட்டது எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இந்த மாதிரி என்ன அடிச்சுட்டு போயிட்டாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சரி போலீஸ் நம்ம போய் கூப்பிடலாமா, நான் என்ன என்ன பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஃபோனை பிடுங்கிட்டு போயிட்டாங்க, சரி போலீஸ் போய் அப்ரோச் பண்ணலாமான்னு கேட்கும்போது இல்லை வேண்டாம் அப்படிலாம் பண்ண முடியாது, எனக்கும் அது இஷ்யூவாகும், அது மாதிரி இருக்கிறதுனால தான் எங்களை திருப்பி திருப்பி அவங்க வந்து தொல்லையே பண்ணுறாங்க, என்ன பண்ணாலும் கேட்குறதுக்கு யாரும் வரமாட்டாங்க, போலீஸும் வரமாட்டாங்க, நாங்கள் எங்களால் எதுவும் பண்ண முடியாது மேம், இப்போ இந்த மாதிரி அடி வாங்கிட்டு தான் நாங்கள் போகணும், வேற வழியே கிடையாது, இன்றைக்கி என் ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, காசு பிடுங்கிட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல, ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, ஆனால் அதில் அது இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன், அது ஒன்று தான் இருந்தது என்கிட்ட, என்கிட்ட வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அழுதாங்க. நான் கேட்டேன் வேறு யாருமே வந்து எதுவுமே கேட்கல, நீ இப்படி நிற்கிற ட்ரெஸ்ஸு நான் பேசிட்டே இருக்கும்போதே அவங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸும் ஷாலும் நான் கொடுத்துட்டேன், ஏன்னா ட்ரெஸ்ஸு மோசமாக கிழிஞ்சிருந்தது, உள்ளே போட்டிருக்கிற இன்னர் முதற்கொண்டு தெரிஞ்சுது, எனக்கு அது அதை எப்படி சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஷால் போட்டு நான் வேற யாருமே வந்து கேட்கலையான்னு கேட்கும்போது அடிக்கும் போது வந்தாங்களாம் ஒருத்தவங்க வந்து கேட்டிருக்காங்க, ஃபேமிலியோடு தான் வந்திருக்காங்க, என்னாச்சுன்னு கேட்கும்போது என்கிட்டேருந்து 500 ரூபாய் எடுத்துகிட்டு இவங்க ஓடி வந்துட்டாங்க அப்படின்னு பொய் சொல்லிட்டாங்க, அவங்களும் நம்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் கேட்டோம், நான் கேட்குறேன் இப்போ ஒரு ஃபீமேல் இருக்காங்க மேல் அடிக்கிறாங்க, ஒருத்தர் வந்து கேட்குறாங்க என்ன தான் தப்பு பண்ணியிருந்தாலும் ஏன் அடிக்கணும் ஃபஸ்ட்டு, அதை நீங்கள் யாரும் கேட்க மாட்டீங்களா, ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு பரிதாபமான ஒரு நிலைமையில் ஒரு டிரான்ஸ்மென் ரோடில் நிற்கிறாங்க, யாராவது ஒருத்தர் வந்து எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு யாருமே கேட்கல, ஷீ இஸ் வெயிட்டிங் மோர் தென் 1.5 hours அந்த அந்த ரோட்லேயே, அது ரொம்ப கொடூரமான ஒரு நிலைமை, கீழே விழுந்தா கூட தூக்கி விடுறதுக்கு யாரும் இல்லைன்னு தான் சொல்லணும் நாங்கள். நான் அப்புறமா அவங்கள கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டு அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப்பை நான் பண்ணிட்டு தான் நான் வீட்டுக்கே வந்தேன். இது இந்த இப்போ இப்படி இருக்கிற இதில் இந்த சொசைட்டி மாறிடுச்சுன்னு என்னால் கம்ப்ளீட்டாக சொல்லவே முடியல, இது சேஃப்டி இஷ்யூ, இது சேஃப்டியை விட ரொம்ப மோசம், உயிர் இப்போ ஏதோ ஒன்று ஆயிடுச்சுங்க, அங்கே ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, அவங்க உயிரோடு இருக்காங்க கடவுள் புண்ணியத்தில், வேற மாதிரி ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, அவங்க கண்டிப்பாக இதே வேற யாருன்னா இருந்தால் இறந்து தான் போயிருப்பாங்க, அது 2 நாள் கழிச்சோ 3 நாள் கழிச்சோ தான் அவங்க வீட்டுக்கே தெரிஞ்சிருக்கும், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் எங்களோட சேஃப்டி இஷ்யூஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, அதுவும் அந்த பாலியல் தொழில் பண்ணுறவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எளியே போய் யார்கிட்டயும் சொல்லவும் முடியாது, அடித்தாங்கன்னா கூட வாங்கிட்டு அமைதியாக இருக்கிற சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன மாதிரி ஸ்டெப் நீங்கள் எடுக்கலாம், லைக் எடுக்கலான்னு நீங்கள் யோசிச்சுருக்கீங்க மேம், லைக் வந்து இந்த மாதிரி நடக்கக்கூடாது, இதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? டிரான்ஸ்ஜெண்டர் ப்ரொடெக்ஷன்லாம் வந்து நிறைய இருக்குது, இப்போ 2019 வந்தது அந்த ஆக்டை நிறைய இருக்குது, ஆனால் சொல்கிறவங்க வாய்ஸ் அவுட் பண்ணி சொல்லணும், எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க தைரியமாக சொல்லுங்கள், எதுவும் ஆகிடாது, என்னை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லுங்கள், அடிச்சு வேற என்ன பண்ண முடியும், போய் சொல்லி தான் ஆகணும், நீங்கள் அடிக்கிறாங்க பண்ணுறாங்க அப்படின்னா திருப்பியும் அவங்க அதை தான் பண்ணுவாங்க, நிறைய பேர் ரொம்ப நாளாக சொல்கிற ஒரு குற்றச்சாட்டு இது, நாங்கள் போய் அங்கே நின்னோம் எங்களுக்கு இது மாதிரி அடிச்சிட்டாங்க, அது ரோட்டில் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்களாம், ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கும் போது ஆக்சுவலாக இதுவும் நான் கேள்விப்பட்டது தான், ரோட்டில் நிற்கிறாங்க ஒருத்தவங்க போய் அப்ரோச் பண்ணுறாங்க, ஒரு கையை போய் அப்ரோச் பண்ணுறாங்க, பட் இவங்க ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க, அங்கே ஏதோ கான்வர்சேஷன் போகுது, அவங்க வேணாம் நான் அவங்க கூட இது பண்ண மாட்டேன் அப்படின்னு ஏதோ சொல்லிடுறாங்க, அது ரிவெஞ்ச் பண்ணுறதுக்காக என்னையே நீ வேணான்னு சொல்லிட்டியா அப்படின்னு மனசில் நினைக்கிற அந்த பையன் என்ன பண்ணுவான், வண்டி ஓட்டிகிட்டே போகும்போதே சூடான சாம்பார் பொட்டில் எடுத்து மேலே அடிப்பான், இதெல்லாம் நடக்குது, வேற என்ன பண்ண முடியும், இதை பண்ணுறாங்க ரிவெஞ்ச் நான் இருக்கிறதுலேயே அண்டர் ப்ரிவிலேஜ் கம்யூனிட்டி எங்களோடது, எங்களை நீங்கள் ஏன் கஷ்டப்படுத்துகிறீங்க, எங்களை கஷ்டப்படுத்துனால உங்களுக்கு என்ன லாபம், நீங்களும் வாழணும் நாங்களும் வாழணும், உங்களை எந்த விதத்துலையும் நாங்கள் எந்த தொந்தரவும் நாங்கள் பண்ணுறதில்ல, ஏதோ ஒரு இடத்துல நடக்குது, ஏதோ ஒரு தொந்தரவு எங்கேயும் நடக்குது, அதுக்காக எங்கள் கம்யூனிட்டி நீங்கள் இன்னமும் இது அதையே சொல்லி அதே விமர்சனத்தையே எதுக்கு வைக்கிறீங்க, ஏன் அந்த இடத்துல அந்த திருநங்கைக்கு உதவி செஞ்சாதான் என்ன, யாராவது போய் என்ன ஆச்சுன்னு தான் கேளுங்களேன், உங்களுக்கு மனிதாபிமானமே இல்லையா, யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் ஆச்சு உங்களுக்கு என்ன ஆச்சு, உங்கள் ட்ரெஸ் இப்படி போட்டிருக்கீங்களே, ஏன் நான் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணாதான் என்னங்க, யாருமே பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை, ஏன்னா அவங்க சொல்கிறது நீங்கள் இதை தான் பண்ணுறீங்க, நீங்கள் இப்படி தான் இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப அரகண்ட்டாக இருக்கீங்க, அவங்களே நினச்சிக்கிறாங்க அந்த மாதிரி, நாங்கள் அப்படி கிடையாது, நிறைய பேர் நான் சொல்கிறதெல்லாம் சில பேர் தான்
பட் நான் மொத்த சொசைட்டியும் சொல்ல விரும்பலை. ஏன்னா எங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுற மேல் ஃபீமேல்ஸ் இருக்கிறாங்க, ஆஃபீஸ்லலாம் என்னை நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க, நான் என்னோடய ஹவுஸ் ஓனர் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்குது, பட் மோஸ்ட்லி இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் நிறைய நடந்துட்டு தான் இருக்குது. எனக்கு ஆக்சுவலி இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரில. இந்த ஸ்டோரி வந்துட்டு ஐ மீன் ஸ்டோரின்னு சொல்ல முடியாது, இந்த இன்சிடென்ட் வந்துட்டு ரொம்ப இமோஷ்னலாக இருந்துச்சு. பிகாஸ் அது ரொம்ப தப்பு அப்படி பண்ணுறது ஆக்சுவலி. ஸோ அது யாருக்காக இருந்தாலுமே வந்துட்டு அந்த மாதிரி ஒரு பிஹேவியர் வந்துட்டு இருக்கக்கூடாது. அந்த ரிவெஞ்ச் எடுக்கும்போது இந்த சூடான சாம்பார் போட்டு எடுத்து அடிக்கிறது, அது சூடான சாம்பார்ல இருந்து நாலு பேர் அது ஆசிட் வரைக்கும் போறது கூட வாய்ப்பு நிறைய இருக்கு. இது கண்டிப்பாக வந்து மேல் இடத்துல இருக்கவங்க தான் இதை வந்து பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்க தான் இதை ஏதாவது பண்ணணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி மோஸ்ட்லி அண்டர் ப்ரிவிலேஜ் கம்யூனிட்டி, எதுவுமே இல்லை, எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லைன்னு தான் அவங்களால முடிஞ்ச ஏதோ ஒரு சில விஷயங்கள் அவங்க பண்ணுறாங்க. வாழ்வாதாரத்துக்காக, வேறு எதுக்காகவும் கிடையாது, சாப்பிட்றதுக்காக, போட்டுக்கிற ட்ரெஸ்க்காக, இதுக்காக தான் அவங்க பண்ணுறாங்க. ஆனாலுமே அதை வந்து இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக ரொம்ப அவங்க பாதிப்பு அடைகிறாங்க. இதனால் இது எங்களால் எதுவும் பண்ண முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் மேம். நீங்கள் வந்து நிறைய விஷயம் சொன்னீங்க, அது எல்லாமே வந்துட்டு எனக்குமே வந்துட்டு இன்னொரு புது பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. இட் வாஸ் ரியலி நைஸ் டாக்கிங் டு யூ. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச். அன்னமாலாலே மன திருப்தி தான். சென்னை சமிதா ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், படிக்கலாம் இன்று பறக்கலாம் நாளை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பிரசன்ஸ் மேட் பைக் ஃபெஸ்ட் எடிஷன் 2 பை சில்வர் ட்ரீ. நடைபெறும் இடம் சார் முத்தா வெங்கட சுபாராவ் கான்சர்ட் ஹால், நடைபெறும் நாள் ஆகஸ்ட் 17 காலை 6:30. டிக்கெட் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன்.